எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாஷ் வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பான்சர்ட் வீடியோவில் இது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோடய பழைய மிஷின், 2014 வாங்கினது. இப்போது அடிக்கடி ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு 2 இயர்ஸாக. இதோட வாஷிங் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் மிஷின் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கனால தான் சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது டெக்னீஷியன் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அதை பின்னாடி அந்த போல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ஃபில்டர் வந்து மிஷினோடய வருது. இதில் ஃபர்ஸ்ட் அந்த டேப்லேருந்து வரக்கூடிய டஸ்ட் எல்லாமே இதில் வந்து ஃபில்டர் ஆகிடும். இது மிஷினோட பேக் சைட். வாட்டர் இன்லெட்டோடது தண்ணி உள்ளே வர்றதுக்கு அதில் எங்களோட பழைய மிஷினில் யூஸ் பண்ண ஃபில்டரை போட்டிருக்கோம். இது அவுட்லெட்டு. ஸோ தண்ணி வெளியே வர்றது எல்லாமே வந்து எங்களோட அந்த ட்ரைன் பைப்போட கனெக்ட் பண்ணியாச்சு. இது மிஷினோட சைட் போர்ஷன். அந்த பக்கமும் இதே மாதிரி தான் இருக்குது. இது டிடர்ஜென்ட் ட்ரே. ஃபஸ்ட் இருக்குது ப்ரீ வாஷாக, சாஃப்டனர் ஹர்ப் ப்ளூ ஆட் பண்ணுறது மெயின் வாஷாக. மெயின் வாஷில் தான் டிடர்ஜென்ட் ஆட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரீ வாஷில் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன். இது ப்ரோக்ராம் பட்டன். டோட்டலாக 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது டிஸ்பிளே போர்டு. பவர் சேவிங்க்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். இது ட்ரெயின் பம்ப்பு. எமர்ஜென்சி எப்போது வாட்டர் எக்ஸிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம பின்னு காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த ட்ரெயின் பம்பில் கலெக்ட் ஆகிருக்கும், நம்ம அப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரம்க்குள்ளே பார்க்கலாம். இப்போ அது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, லைட் போடுறேன். ஒவ்வொரு வாஷ் முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் நிற்கும், அதை நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துடணும். அந்த ரப்பர் சுற்றியுமே நம்ம வந்து க்ளீனாக தொடச்சிடணும். மிஷினோட கவர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இப்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவரில் ப்ளூ அண்ட் க்ரீன் 2 கலர்ஸ் வருது. எங்களுக்கு வந்து க்ரே கலர் தான் மேட்சாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ரே வாங்கியிருக்கோம். போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கவரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இப்போ துணி போட்டு எப்படி துவைக்குதுன்னு பார்க்கலாம். நான் கிளாத்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இப்போ டிடர்ஜென்ட் ஊற்றலாம். நடுவில் இருக்கிறதுல கம்ஃபர்ட் ஆட் பண்ணணும். ஒயிட் கிளாத் போடுறதா இருந்தால் நீளத்தை தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணணும். மெயின் வாஷ் இதில் வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் ஆட் பண்ணணும். பவுடர்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதில் 15 வாஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம என்ன மாதிரி துணி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் எல்லாமே எல்லா கிளாத் டைப்பும் சேர்ந்து போட்டிருக்கனால மிக்ஸ் லோட் செட் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இதில் வந்து நான் ஆன்டி ரிங்கிள் ஆட் பண்ணுறேன். ஆன்டி ரிங்கிள் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்னென்னா அந்த ஸ்பின் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிவிட்டு டைமிங் கொஞ்சம் கூட கொடுக்கும். ஸோ மொத்தம் 52 மினிட்ஸ் காட்டுது. அதுக்கடுத்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன்டி ரிங்கிள் எதுக்குன்னா துணியில் சுருக்கம் கம்மியாக வர்றதுக்கான ஆப்ஷன் அது. ஃபர்ஸ்ட் வாட்டர் வந்து ப்ரீ வாஷில் விழுகுது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கும். ஸோ அட் அ டைம் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிற மாட்டேங்குது. ப்ரீ வாஷ்னால் அந்த ஃப்ரண்ட்டு டோர் சைடு வந்து வாட்டர் விழுகுது. மெயின் வாஷில் விழுகிற வாட்டர் வந்து உள் பக்கமாக வந்து தண்ணி விழுகுது. இப்போது நெக்ஸ்ட்டு மெயின் வாஷில் தண்ணி எடுக்குது. இப்போது அது ஸ்பின் சுற்றிக்கிட்டே வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம் தண்ணி ஆனால் விழுந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுக்குது. இப்போ ட்ரம் ரொட்டேட் ஆகுதுன்னு நினச்சி மெயின் வாஷ்லேருந்து தண்ணி எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி எடுக்குது. ஸோ நமக்கு இதனால் வாட்டர் வந்து சேவ் ஆகுது. கொஞ்சமாக தான் தண்ணி யூஸ் பண்ணுது. நம்ம டாப் லோடிங்கோடு கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் லோடிங்கில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் எடுக்கும். வெள்ளை துணி போடும்போது நீளம் ஊற்றுறதுனா இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு அதில் நீளம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடணும் அந்த பாட்டில் தண்ணியை. அந்த தண்ணி விழுகிறப்போ அப்போ நம்ம அந்த தண்ணியை நீளம் கலக்கின தண்ணியை ஆட் பண்ணோன்னா ஈவனாக வந்து நம்ம அதில் கிளாத்தில் போய் சேர்ந்துக்கும் துணியில். இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக வந்து நீளம் நின்றுக்கும். இப்போ நம்ம கம்ஃபர்ட்டோடையே சேர்த்து ஊற்றிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அங்கங்கே திட்டு திட்டாக நின்றுக்கும் வெள்ளை துணியில். அதனால் நம்ம நல்லா பாட்டிலில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் நீளம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த சாஃப்ட்னர் ட்ரேயில் தண்ணி விழுகும்போது அப்போ நீங்கள் அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக வருது. இதில் ஆன்டி ரிங்கிள் ஆப்ஷன் நம்ம பார்த்த மாதிரி ஆன்டி டேங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் என்னென்னா நம்ம பெரிய துணி போடும்போது சாரீஸ் பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி போடும்போது துணி ஒன்றோட ஒன்று சிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெரிய துணி போடும்போது நம்ம அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பின் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. நமக்கு தேவையான ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் டெம்பரேச்சர் செட்டிங்கும் இருக்குது. அதனால் நம்ம வாஷ்க்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். சிலது டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வருது. இப்போ மிக்ஸ் லோடுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எடுக்கிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. துவைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ துவைச்சிருச்சு. அலச ஆரம்பிச்சிருக்கு. 28 மினிட்ஸ் இருக்குது.
இப்போவும் அலசிட்டு தான் இருக்கு. அலசி முடிச்சுட்டு லாஸ்டாக புழிஞ்சிட்ருக்கு. எனக்கு இந்த மிஷினில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா சத்தமே இல்லைங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ எண்டு வரைக்கும் வந்து சுத்தமாக சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக ஓடி முடிச்சிருச்சு. டாப் லோடிங்கில் எனக்கு அப்பப்போ வைப்ரேட்டிங் சத்தம்லாம் கேட்கும், அதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க இப்போ எப்படி துவைச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆன்டி ரிங்கிள் யூஸ் பண்ணதுனால சுருக்கம்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுருக்கம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மற்றது நார்மலாக போடுறத விட இதில் வந்து சுருக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. துணியும் நல்லா தான் துவைச்சிருக்கு, அழுக்கெலாம் இல்லை, க்ளீனாக இருக்குது. துணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த டோரையும் அந்த ரப்பரையும் துடைச்சிடணும். ஒவ்வொரு தடவை துவைச்சி முடித்த உடனே இந்த இடத்துல தண்ணி நிற்கும், அந்த இடத்துல க்ளீனாக துடைச்சிடணும், இல்லைன்னா ஸ்மெல் வரும், அழுக்கு சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ரப்பர் ஃபுல்லுமே சுற்றிலுமே நல்லா க்ளீனாக துடைச்சிடணும். இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி கம்மியாக எடுக்குது, அதே சமயம் துணி நல்லா துவைச்சி கொடுக்குது. மிஷினோட குவாலிட்டி வந்து நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வாஷிங் வந்து நல்லாயிருக்கு. நான் இந்த சில்வர் கலர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ், அவன் அண்ட் ஓடிஜி எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கனால. ஸோ இதுவும் நாங்கள் சில்வரில் போனோம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கவரும் அதுக்காக தான் க்ரே கலரில் வாங்கினோம், நல்லா மேட்சாக இருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.